ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் வகுப்பு முதல் எண் டிகிரி படிச்சவங்களுக்கு வரைக்கும் இலவச உதவித்தொகை பெறுவதற்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் பத்தாம் வகுப்பு வந்து முடித்தவங்களுக்கு வந்து பாருங்கள் மூணாயிரத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து இயர்லி வந்து உங்களுக்கு தருவாங்க அதே மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் முடிச்சவங்களுக்கு வந்து பாருங்க நாலாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் உங்களுக்கு வந்து தருவாங்க டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்தக்கான உதவித்தொகை வந்து தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உதவித்தொகை வந்து எப்படி பெறுவது அதே மாதிரி எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு தமிழ்நாடு வேலைவாய்ப்பை பெற்ற இளைஞருக்கான உதவித்தொகைக்கான திட்டம் தான் இது சோ இதில் வந்து பாருங்க உதவி தொகை பெறும் விவரம் வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாருங்க பத்தாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெறாதவளா இருந்தா மாதம் வந்து இரநூறுபா சொல்லியிருக்காங்க அது வந்து மூன்று மாதங்களுக்கு ஒருக்காதான் உங்க அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி நீங்கள் இருந்தால் தேர்ச்சி மாதம் முன்னூறு ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ மூன்று மாதங்களுக்கு ஒரு கதை அதுவும் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கு சமமான தகுதி ஸோ டிப்ளமோ நீங்க முடிச்சிருந்தாலும் சரி நானூறுரூவா தராங்க மாதம் இயர்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும் பட்டதாரிகள் முதுகி பாருங்கள் உங்களுக்கு ஆறுறநூபா தராங்க ஸோ அது இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் உங்களுக்கு வந்து உதவித்தொகையை வந்து தருவாங்க ஸோ அதில் வந்து பாருங்க உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதிகளும் கொடுத்துருக்காங்க நான் சொன்னா தான் இது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க பெறாதவங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அதுக்கு சமமாக வந்து பாருங்க டிப்ளமோ முடிச்சவங்க இதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஸோ இதில் வந்து ஒரு சில இதுக்குலாம் வந்து இதுக்கு வந்து தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து பாருங்க பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் ஸோ விவசாயம் சட்டம் போன்ற தொழில்நுட்ப படிப்புக்கெலாம் வந்து இது வந்து கிடைக்காது அந்த தவிர மீதி இருக்கிற டிகிரி எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ அதில் வந்து பாருங்கள் பதிவு செய்து காத்திருப்பு காலம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து என்னன்னா ஆண்டுகள் குறையாவது வந்து நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தோட வருமானம் வந்து ஆண்டுக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கு கீழே தான் வந்து இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது ஸோ வயது வரைமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதை தவிர்த்து மீது இருக்கிற கேட்டரி எல்லாருமே வந்து நாற்பது வயசுக்குள்ளார இருக்கிறீங்கன்னா வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இருப்பிடம் கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து என்னன்னா பள்ளிக்கல்வி அல்லது வந்து கல்லூரி கல்வியை வந்து நீங்க முழுமையா வந்து தமிழ்நாட்டில் தான் நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட பெற்றோர்களை ஒரு ஒரு நாச்சும் வந்து பய பதினைஞ்சு ஆண்டு வந்து தமிழகத்துல வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க பள்ளி கல்வி இல்லைன்னா கல்லூரி கல்வி வந்து நீங்க வந்து தமிழகத்துல படிச்சிருந்தா ஓகே அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட பெற்றோர் யாராவது ஒருத்தர்னாச்சும் வந்து பதினஞ்சு ஆண்டு வந்து தமிழகத்துல வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வேலை வாய்ப்பின்மை கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து என்னன்னா அரசு துறை இல்லைனா வந்து தனியார் துறையில் வந்து எந்த விதமான ஊதியமும் வந்து நீங்கள் பெறக்கூடாது ஸோ நீங்கள் எந்த ஊதியம் வேலையும் இல்லாமல் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் இதில் ஸோ கீழே வந்து பாருங்கள் விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றி விவரம் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் சொன்ன டீட்டெயில்ஸாக அதில் இருந்து இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சோ உங்கள்கிட்ட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அமௌண்ட் வந்து போடுவாங்க அதனால் வந்து அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும் ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருங்க அதேமாதிரி உங்களுக்கு வந்து அதோடய சேவிங்ஸ் பேங்க்கோட பாஸ்புக் இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ்லாம் நீங்கள் வந்து தான் அதில் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் வந்து வாங்க முடியும் ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பாருங்கள் கீழே வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்கள் வருவாயத்துறைக்கான அலுவலத்துக்கான ஒரு சான்றிதழுமே கொடுத்துருக்காங்க இந்த சான்றிதழை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதில் வந்து பாருங்க ஐம்பதாயிரத்து கீழே வந்து இருக்கணும் உங்களோட ஆண்டு வருமானம் ஸோ அதுக்கு வந்து உங்களோட வருவதுத்துறை ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் வந்து உங்களோட வருமான சான்றிதழையும் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் எடுத்து அதையும் வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து உங்களோடய வருவாய்த்துறை ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து தர சைன் வாங்கி அதையும் வந்து இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்களோடய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் உங்கள் ஊர்லேயே இருக்கும் ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் இதை கொடுத்தீங்கனாலே போதும் அவங்க வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணுமா அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் எலிஜிபிளாக இருக்கிறேன் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்